I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Hi friends, welcome to our channel Fish Doctor India. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்ங்கறது உங்களுக்கு இத பார்த்தேனே அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஹம்பி ஹெட் ஃபுட் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். நீங்களும் நிறைய இடத்துல ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கலாம், இல்லை யூடியூப்பில் கூட பார்த்துருக்கலாம், அவங்க கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நிறைய பேர் இந்த ஃபுட்டு கிடைக்காத போது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க. அது அமேசானாக இருக்கலாம், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், வேறு எங்கே வேணாலும் அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போடும்போது என்ன ஆகும்னா சில சமயங்களில் அவங்களுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட் தெரிய கிடைக்குது. அந்த டூப்ளிகேட் ப்ராடக்டாக அதுதான் தெரியாமலே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட். சோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹம்பி ஹெட் ஃபுட் எப்படி ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுங்கறத தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. எங்கள்கிட்ட எப்போவுமே இந்த எக்ஸோ பிராண்டு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். டைரக்ட் இம்போர்ட்டட்லேருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுனால எங்கள்கிட்ட டூப்ளிகேட் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ முதல்ல நம்ம இந்த டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத கண்டுபிடிக்க பார்க்கலாம். அதாவது இது நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஒரிஜினல் எக்ஸோ அம்பியேட் ப்ராடக்ட் தான். இதில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹாலோகிராம்ங்கிறது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஏர்லியாக கொடுத்துருந்தது எல்லாமே ஓவல் ஷேப்பில் இருக்கும், இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ரெக்டாங்குலாக இருந்தால் அது டூப்ளிகேட் நினைக்க வேண்டாம், இது ரெக்டாங்கிளாக இருக்கிறது. ஒன்று, ரெண்டாவது இந்த ஹாலோகிராம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும், அது சீரியல் நம்பர். இதை வந்து அவங்களோட வெப்சைட்டில் வச்சு செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த இம்போர்ட்டட் அக்வா ஸ்டாருங்கிறது ஏங்கிற லெட்டரை வந்து கிராஸாக தெரியும். எந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல வீடியோவில், ஸோ நான் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் ஷைனிங்கில் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது ஒன்று. அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த பேக் சைடு. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேட்ச் நம்பர் இருக்கும், எக்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் இந்த இமெயில் ஐடி, இது எல்லாமே ஒரிஜினலில் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஒரிஜினலில் இந்த கலரேஷன் கூட டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இருக்காது. அதே மாதிரி இந்த டாப்பில் இருக்கல இந்த பிளாஸ்டிக் மேலே கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. அதுக்கப்புறம் இது எல்லாம் தாண்டி நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஃபுட் குவாலிட்டி. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இது வந்து இந்த ஒரிஜினல் எக்ஸோ அம்பிகேட்டோட டீட்டெயில்ஸு. இந்த பாட்டமில் காமிச்சிருக்கிறது வந்து மற்ற ஃபுட்டுக்கும் இதே தான் காமனாக இருக்கும். எக்ஸோவாக இருக்கலாம், அதாவது எவர்டாக இருக்கலாம், இல்லை ரெட்சினாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த பிராண்டில் போடக்கூடிய ஃப்ளோரானிக்கா உள்ள ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே வந்து இது சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது டூப்ளிகேட் ப்ராடக்டில், அதாவது இந்த எக்ஸ்போ எந்த ஒரு ப்ராடக்ட் நல்லா போயிட்டு இருந்தாலும் அதில் ஒரு டூப்ளிகேட் வந்துடும் இல்லையா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டில் எக்ஸோ ப்ராடக்டோட டூப்ளிகேட் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. அதில் ஒரு பர்டிகுலர் டூப்ளிகேட்டை இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இந்த வீடியோவில் இப்போ இந்த பாட்டமில் உள்ள இந்த ஃபான்ட் சைஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஃபான்ட் சைஸில் அந்த டூப்ளிகேட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே மூணு லைன் தான் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் நாலு லைன் இருக்கும். அந்த ஃபான்ட்டோட சைஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இமெயில் ஐடி, இந்த எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்காது. இது வந்து டூப்ளிகேட் மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். அடுத்தது சில ப்ராடக்ட் வந்திருக்கு, அதாவது ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன், ஸ்ரீலங்காலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க ஊரில் கிடைக்கிற ஒரு எக்ஸோ ஒரு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த எக்ஸோவை பார்த்தீங்கன்னா பாட்டமில் பிரிண்டிங்கே கிடையாது, அப்படி ஒரு டூப்ளிகேட் ப்ரைஸ் ஸ்ரீலங்காலேருந்து அவர் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தார். அடுத்து டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட கலர்ஸு, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபாயில் ஒன்று இருக்கும், அந்த ஃபாயில் அப்படின்னு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ இந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் போடுறதுனால ஃபிஷ் இறந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ் இறந்து போகுங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ப்ராடக்ட் வந்து இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்கிறதா சான்சஸ் நிறைய இருக்குது. அதுதானே டூப்ளிகேட்டுக்கும் ஒரிஜினலுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே இதே ஃபாண்ட்டை இதே மிஸ்டேக் தான் கண்டினியூஸாக பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் எப்படி கம்பேர் பண்ணணும்னா, இந்த ஃபீச்சர்ஸை வந்து அடுத்த பேட்சில் டூப்ளிகேட் ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே தானே? அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் இதான் டூப்ளிகேட் பாகன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டூப்ளிகேட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை கரெக்ட் பண்ணிட்டு மக்கள் கண்டுபிடிக்க முடியாத இன்னொன்று வைப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரோங்கிறதுக்கு பதில் லைட்டாக இன்னொரு வளைவாக வைக்கலாம், இல்லை கலர் சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காக ஒவ்வொரு தடையும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ ரெண்டு ஃபீச்சர்ஸ் காட்டுறேன், இன்னும் ஒரு நாலஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தா இன்னும் பத்து பதினஞ்சு ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பெட்டராக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் என்னென்னா, ஒரு ஜென்யூன் செல்லராக பார்த்து வாங்கிக்கோங்க. அவர் ஆன்லைனில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் ஜென்யூனானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க, உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ இது ஒன்று தான் வந்து டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தடு. நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு தடையும் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஹம்பி ஹெட் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதில் உள்ள ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் சார் சொல்லி எங்கள்கிட்ட காமிச்சாங்க. அந்த வீடியோ நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபுட்டை பிரஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபுட்டு வந்து அப்படியே தூள் தூளா உடையும். இதை வச்சு தான் சார் டூப்ளிகேட் நான் கண்டுபிடிச்சுன்னு சொன்னாங்க. அது அப்படி கிடையாது, நீங்கள் நல்ல ஃபுட்டில் கூட மாய்ச்சர் பட்டதுன்னா கண்டிப்பாக தூளாக உடையிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இது எல்லாமே வந்து மாய்ச்சர் அப்சார்ப் பண்ணும்போது என்ன ஆயிரும், நமுத்து போயிடும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து சின்னதாக ஒரு ஓட்டை தான் போடணும், மொத்தமாக உள்ளே இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயில் பிச்சு எடுக்கக்கூடாது. இது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு அல்லது மூணு பெல்லட் வர அளவுக்கு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணால் போதும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ல இந்த ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்காக உள்ள ஒரு கெமிக்கல் இருக்கு, அதாவது சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட் ப்ராடக்ட்லையுமே வந்து அடிஷ்னலாக உள்ளே போட்டிருப்பாங்க. இதுதான் அந்த சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க, மாய்ஸ்சர் அப்சார்பண்ட். இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியாது, கிளியராக தெரியும் உங்களுக்கு, நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சிலிக்கா ஜெல்லுங்கிறது கிளியராக போட்டிருக்கும். இது வந்து என்ன ஆகுனா அந்த ஃபுட் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள மாய்ச்சர் அப்சார்ப் பண்ணும். இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட ஷாப்பில் வந்து ஹம்பி ஹெட்டோ ரெட்ஸினோ வாங்குறவங்களுக்கு இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அடுத்தது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய மாய்ச்சர் போச்சுன்னா ஃபுட்டு கெட்டு போயிடும். அடுத்தது இந்த எங்கள் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது ரெட்ஸின் ஃபுட்டு. இந்த ரெட்ஸின் ஃபுட்டில் நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பாதி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களோட தேவைகள் அதிகமாக இருந்தால் பாதி ஓப்பன் பண்ணிப்போம். இந்த மாதிரி கூட நீங்கள் ஓப்பன் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஓப்பனிங். இது ஃபுல்லாக போட்டணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் எடுத்து உள்ளே போட்டு விட்ருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிலிக்கா ஜெல் வந்து இந்த மாய்ச்சர்லாம் அப்சார்ப் பண்ணிவிடும். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹம்பி ஹெட் ப்ராடக்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமருக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா, இனிமேல் ஹம்பி ஹெட் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அடிஷ்னலாக அந்த சிலிக்கா ஜெல்லுங்கிறத கொடுத்துருவோம். நீங்கள் அந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணி அலுமினியம் ஃபாயில் எடுத்ததுக்கப்புறம் அந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த சிலிக்கா ஜெல் உள்ளே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதுதான் இந்த ஹம்பி ஹெட்டை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச விஷயங்கள். எங்கள்கிட்ட கிடைச்ச இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றி. ஒரிஜினலான ஃபுட்டை பார்த்து வாங்குங்க, ஜென்யூன் பையர் ஆஃப் சூஸ் பண்ணுங்கள். ஃபிஷ் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்கும்போது நிறைய ஒர்க் அவுட் கொடுங்க. இது வந்து சின்ன ஃபிஷ்ஷு கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். கொஞ்சம் அடல்ட் ஆச்சுன்னா ஃபுட்டோட குவான்டிட்டியை கண்டிப்பாக குறைக்கணும், அதே மாதிரி அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணணும். சூப்பராக ஃபிஷ் வளங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். I've been dreaming on in my